மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான காந்தி ஜெயந்தியை ஒட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைநகர் தில்லியில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையிலேயே மரியாதை செலுத்தினார். இதேபோன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா மற்றும் தலைவர்கள், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். இதனிடையே அகிம்சை, அன்பு, உண்மை உள்ளிட்டவற்றின் மூலம் காந்தியடிகளின் கனவை நனவாக்க மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் அகிம்சைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த மகாத்மா காந்தியின் வாழ்க்கை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். அவரது கருத்துக்கள் உலகில் பல ஆளுமைகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியா என்ற சிந்தனையுடன் நாம் அனைவரும் நாடு மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சியை தொடர்ந்து முன்னேற்றுவதற்கு பாடுபட உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார்.